શબ્દ વૃત નિરંતર નિરાવરણ ઓબ વિશન કાવિતિન નોમિલે શ્રવણ પરીક્ષા વક્રગાન சூரியன் சொந்தங்களுக்கு வணக்கம். இங்கிலாந்திலே பிரதமர் போரிஸ் ஜான்சன் பதவி விலகியதை அடுத்து பிரதமர் பதவிக்கான தேர்தல் வந்து நடைபெற்று வந்தது. இறுதிப் போட்டிக்கு இந்திய வம்சாவளியை சேர்ந்த முன்னாள் நிதியமைச்சர் ரிஷி சுனக்கும் தற்போதைய வெளியுறவு அமைச்சர் லிஷ் ட்ரஸும் தெரிவு செய்யப்பட்டாங்க. புதிய பிரதமரை தெரிவு செய்ய கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய உறுப்பினர்கள் சுமார் 1.60 லட்சம் பேர் வந்து தபால் மற்றும் ஆன்லைன் மூலமாக வாக்களித்தனர். இதேவேளை தேர்தல் கடந்த 2ஆம் தேதி இடம்பெற்று முடிவடைந்த நிலையில நேற்று முடிவுகள் வெளியாகியிருந்தன. ஆளும் கட்சியின் தலைவருக்கான இந்த தேர்தலில் லிஷ் ட்ரஸ் வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இதன் அடிப்படையில் இங்கிலாந்தின் அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஆளும் கட்சியின் தலைவராக தெரிவு செய்யப்படும் நபர்தான் நாட்டின் பிரதமராக நியமிக்கப்படுவார். அந்த வகையில் லிஷ் ட்ரஸ் பிரதமராக இன்றைய தினம் பதவியேற்க உள்ளார். தேர்தல் ஒன்றினை எதிர்கொள்ளாமல் பிரித்தானியாவின் பிரதமர் பதவியை ஏற்கும் 3வது பிரதமர் அப்படின்ற ஒரு பெருமையும் வந்து இவர் பெற்றிருக்கிறார். 47 வயதான லிஷ் ட்ரஸ் பிரித்தானியாவின் 3வது பெண் பிரதமர் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து நாங்கள் இங்கு குறிப்பிட்டாக வேண்டும். மேலும் பிரித்தானியாவில் அதிகரித்து வரும் வலுசக்தி சம்பந்தமான செலவினங்களை சமாளித்து வரிகளை குறைப்பதாக லிஷ் ட்ரஸ் வந்து தெரிவித்துள்ளார். இந்த நிலையில தமது புதிய அமைச்சரவையை அறிவிக்க உள்ள லிஷ் ட்ரஸ் தமது எதிர்கால திட்டத்தின் ஒரு பகுதியை எதிர்வரும் வியாழக்கிழமை அறிவிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இங்கிலாந்தின் பிரதமராக லிஷ் ட்ரஸ் முறைப்படி பதவியேற்றவுடன் உள்துறை அமைச்சர் பதவியிலிருந்து பிரித்தி பட்டேல் விலகப் போவதாக அறிவித்துள்ளார். தற்போதைய பிரதமராக இருக்க போரிஸ் ஜான்சனுக்கு அனுப்பியுள்ள தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை பிரித்தி பட்டேல் தன்னுடைய டுவிட்டர் பக்கத்தில் வந்து பகிர்ந்திருக்கிறாங்க. அந்த கடிதத்தில் லிஷ் ட்ரஸ் வாழ்த்துகிறேன், மேலும் நம்முடைய புதிய பிரதமருக்கு என்னுடைய ஆதரவை வழங்குவேன் அப்படின்னு சொல்லியும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஒருவேளை ரிஷி சுனக் பிரதமராக ஆகியிருந்தா வரலாற்று முக்கியம் வாய்ந்த தருணமாகவே இருந்திருக்கும். ஏனெனில் அவர் பிரிட்டனின் வெள்ளையர் இனமல்லாத முதல் பிரதமர் மற்றும் இந்திய வம்சாவளியை சேர்ந்த முதல் பிரதமர் ஆகிய பெருமைகளை வந்து பெற்றிருப்பார். 2008ஆம் ஆண்டுல பராக் ஒபாமா அமெரிக்காவில் முதன் முதலாக கருப்பின ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது உருவாக்கிய வெற்றிக்கும் ரிஷி சுனக்கினுடைய வெற்றிக்கும் சற்றும் குறைவில்லாமல் இருந்திருக்கும். ஒருவேளை பொது தேர்தல் நடைபெற்றிருந்தால் ரிஷி சுனக் வெற்றி பெற்றிருப்பார் அப்படின்னு சொல்லியும் ஒரு தரப்பினர் வந்து கூறி வருகின்றனர். சரி, எது எப்படியாக இருந்தாலும் இறுதியாக தெரிவு செய்யப்பட்டது லிஷ் ட்ரஸ் தான். மீண்டும் மற்றொரு வீடியோல இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன். மறந்துடாதீங்க சூரியனின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.